திருவன்காடு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்து தோன்றியது பழமையான திருக்கோயில். இங்க வந்து திருவன்காடு சிவன் கோயில் வந்து அப்பர் சுந்தரர் திருஞான சம்மதர் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம். எல்லா கோயிலையும் வந்து யாராவது ஒருத்தர் தானே நால்வரில் இருப்பாரு. திருவன்காட்டில் வந்து இப்போ நான்கு பேருமே வந்து கொஞ்சம் வந்து பதிகம் பாடி இதே ஒரு சிறப்பு. அதே போல திருவன்காடு கோயிலில் வந்து மூணு குளத்து உள்ளே மூணு குளம் இருக்கு. அதே போல மூர்த்திகள் மூணு அம்மன் மூணு அப்படின்னு சிறப்பாக இருக்கு. முக்கியமாக வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க கோயில் குளத்துல மூணு குளத்துல வந்து குளிச்சுட்டு அங்க இருக்கிற ஆலமரம் அரச மரம்லாம் சுத்தினா குழந்தை பிறப்பதாக ஒரு ஐதீகம். அதே போல இங்க வந்து காசிக்கு அடுத்ததாக வேற எங்கும் கிடையாது, காசிக்கு அடுத்ததாக இங்க ருத்ரபாதம்னு ஒன்று இருக்கு. நம்ம முன்னோர்களுக்கு வந்து திதி செய்கிறோம், அதுக்கான சிறப்பாக உள்ளது இடம் திருவன்காடு திதி. அப்புறம் நவகிரகத்துல ஒன்பது கிரகத்துல புதன் வந்து இங்க தனியா இருக்கு. கல்வி மருத்துவம் அறிவு இதுக்கு உள்ளது புதன் கிரகம். இந்த டாக்டரா பாடுறவங்க படிக்கிறவங்கலாம் இங்க வந்து இந்த புதனை வேண்டிக்கிட்டு நல்ல மருத்துவராக ஒரு நல்லா இருக்கும். அது மாதிரி வந்து புதன் ஸ்தலம் சிறப்பான ஸ்தலம் இது. அப்புறம் இங்க வந்து திருவன்காடுங்கிறது கிராமம் மாதிரி இருந்தது இல்லாமல் நகரம் மாதிரி இல்லாமல் ஒரு நடுநிலையான நல்ல எல்லா வசதியும் உள்ள ஊர் இது. இங்கே வந்து வருஷம் மாசி மாதம் இங்கே வந்து கோயிலுக்கு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா 10 நாள் திருவிழா நடக்கிறதுல 5வது நாள் மாசி மகத்து அன்னைக்கு இங்கே வந்து அகோரமூர்த்திக்கு சிறப்பாக வந்து இது அபிஷேகம் ஆராதனை பண்ணி வெளியில் வந்து 4 வீதியும் வந்து சுற்றுலா மாதிரி வெளில வந்துட்டு போவார். அகரம் பற்றி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் வெளில வருவார், மற்ற நாள் வெளிலாம் வர மாட்டாங்க.
ரெண்டு கையும் பிடிமா. கொஞ்சம் வயோடுங்க.
அப்படின்னு